ஹெரினி. இஸ்ரோவை பொறுத்த வரைக்கும் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன்ல சந்திராயன் 3 அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒன்னா பார்க்கப்படுது. விண்வெளியில் மிகப்பெரிய சாதனைகளை படைத்து வரும் இஸ்ரோ உலக நாடுகளுக்கு போட்டியா செயற்கை கோள்களை விண்ணிற்கு அனுப்பி வருகிறது. உலக நாடுகள்னு கம்பேர் பண்ணும்போது மிக குறைந்த பட்ஜெட்ல செயற்கை கோள்களை அனுப்புறதுல இந்தியா முதலிடம் பிடிக்கிறது. 2024 டு 2026க்குள்ள சைனாவோட செயின் 7ஐயும் நாசாவோட ஆர்டிமிசிஸ் 3 அப்படிங்கறதையும் நிலவோட சவுத் போல தரையிறக்க 10 டு 16 ரீஜியன்ஸ் சூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த 10 டு 16 ரீஜியன்ஸ்ல எங்க தரையிறக்கலாம் அப்படின்னு பாத்துட்டு இருக்கும் போது எங்களோட பிளானிங் இடத்துல உங்க லேண்டர தரையிறக்க போறீங்கன்னு இரண்டு நாடுகளுக்குள்ளயும் சண்டை போட்டுட்டு வந்த நிலையில இந்தியா சவுத் போல் அதாவது தென் துருவம் பக்கம் தன்னோட ஆராய்ச்சிய ஆரம்பிச்சிருக்காங்க. ஓவராலா ஒரு பிரம்மாண்டமான திட்டம் தான் சந்திராயன் 3. இதுக்கு அடுத்ததா மனிதர்களை நிலவுக்கு அனுப்புற திட்டத்துல இந்தியா களம் இறங்கியிருக்கு. இதற்கிடையில் தசரா விழாவிற்கு பெயர் போன குலசேகரப்பட்டினம் விரைவில் உலக விஞ்ஞான வரைபடத்தில் இடம்பெறவும் போகுது அப்படிங்கிற தகவல இந்திய விஞ்ஞானிகள் சொல்லிருக்காங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம ஹரணி டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சந்திராயன் 3யோட பட்ஜெட் மட்டும் 615 கோடி. இந்த 615 கோடி அப்படிங்கறது பெருசா தெரியலாம், ஆனா மத்த 3 விண்கலங்களை கம்பேர் பண்ணும் போது சந்திராயன் 3 வந்துட்டு லோ பட்ஜெட். செவ்வாய் கிரகம் போறதுக்கு அமெரிக்கா 5000 கோடி செலவழிச்சது, ஆனா 600 கோடி செலவுல மங்கல்யானம் அனுப்பிச்சது இந்தியா. எலான் மஸ்க் வந்துட்டு இந்தியாவை பாராட்டி தள்ளியிருக்காரு. என்ன அப்படின்னா, அமெரிக்கா உருவாக்குன அதே ராக்கெட்டை இந்தியா 10 மடங்கு காஸ்ட் கம்மியா உருவாக்கி இருக்கு. இத பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு ஒரு கேள்வியையும் கேட்டிருக்காரு. நம்ம கிட்ட இல்லாதத வச்சு குறை சொல்லிட்டு உட்காராம சைக்கிள் மாட்டு வண்டின்னு யோசிக்காம இது எல்லாத்தையுமே வச்சு இதுல சாட்டலைட்டோட பேலோட்ஸை எடுத்துட்டு வந்து இத வச்சு முயற்சி செஞ்ச மனிதர்களை பாராட்டி ஆகணும். இதனாலதான் இன்னைக்கு இஸ்ரோ டாப் 3 ரிசர்ச் ஆர்கனைசேஷனா இருக்கு. உலகமே இஸ்ரோவை திரும்பி பாக்குது. சந்திராயன் 3 பற்றிய இந்திய மக்களோட மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் நாள் தான் August 1, midnight 1 மணி. இந்த நாள்ல டிரான்ஸ்லூனர் இன்ஜெக்ஷன் ப்ராசஸ் நடக்க போகுது. பூமியோட ஈர்ப்பை விட்டுட்டு நிலாவோட ஈர்ப்புல விண்கலத்தோட பயண மாற்றம் தான் இந்த டிரான்ஸ்லூனர் இன்ஜெக்ஷன் ப்ராசஸ். அதாவது நிலவோட பயணத்துக்கு இந்த விண்கலத்தை மாற்றி விடுற ப்ராசஸ் தான் August 1 நடக்க போகுது. பூமியை நீள்வட்ட பாதையில சுற்றி வந்த விண்கலம் வந்துட்டு நீள்வட்ட பாதைய எக்ஸ்டெண்ட் ஆக்கி நிலாவோட நீள்வட்ட பாதைய அடைய போகுது. இந்த நிலையில குலசேகரப்பட்டினத்தை பற்றி இஸ்ரோ விஞ்ஞானிகள் சொல்லியிருக்கிற இந்த விஷயம் மக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்று வருது. இஸ்ரோவின் இந்த எக்கனாமிக் ஸ்டேட்டஸ அதிகரிக்க வைப்பது PSLV GSLV ராக்கெட்டுகள் தான். இந்த ராக்கெட்டுகளை அனுப்பும் தளமானது சென்னை அடுத்த ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ளது. இந்த சிச்சுவேஷன்ல எதிர்கால தேவை, செலவு, பாதுகாப்பு இந்த மாதிரியான சில விஷயங்களை கருத்தில் கொண்டு புது ஏவுதளத்திற்கான இடம் தேடப்பட்டு வந்த நிலையில செலக்ட் ஆயிருக்குது நம்ம குலசேகரப்பட்டினம் தான். கிழக்கு கடற்கரை கிராமமான குலசேகரப்பட்டினம் தான் ராக்கெட்டுகளை விண்ணில் செலுத்த சிறந்த இடமா செலக்ட் பண்ணப்பட்டிருக்கு. பூமி தேரகிக்கு அருகில் இருக்கு இந்த குலசேகரப்பட்டினம். அது மட்டும் இல்லாம கடற்கரை பக்கத்துல அமைஞ்சிருக்கு. கடற்கரை அண்ட் பூமி தேரகை இந்த ரெண்டு விஷயம்தான் மிக முக்கியமான குவாலிபிகேஷனா சொல்லப்படுது. இந்த ரெண்டு அம்சங்களுமே குலசேகரப்பட்டினத்துல இருக்கிறதுனால ஸ்ரீஹரிகோட்டாவை விட இதுதான் பெஸ்ட்னு இப்ப விஞ்ஞானிகள் யோசிச்சு வர்றாங்க. குலசேகரப்பட்டினத்துல பூமத்திய ரேகையின் தூரம் வந்துட்டு 8 டிகிரி, ஆனா ஸ்ரீஹரிகோட்டாவின் பூமத்திய ரேகையோட தூரம் வந்துட்டு 13 டிகிரி. ஸ்ரீஹரிகோட்டால இருந்து ஏவப்படும் PSLV வந்துட்டு அது எடுத்து செல்லும் எடை 1750 கிலோ. பொதுவா GSLV ராக்கெட் வந்துட்டு புவி வட்ட பாதையை சென்றடைவதோடு 4000 கிலோக்கு மேலான எடையை ஸ்பேஸ்க்கு எடுத்து செல்ல முடியுது. PSLV மூலமா ராக்கெட்கள் ஏவப்படும் போது இலங்கை இருக்கு அப்படிங்கறதுனால முதல்ல கிழக்கு நோக்கி ஏவப்படுது, அப்புறம்தான் தெற்கு நோக்கி ஏவப்பட்டு போலார் ஆர்பிட்ட அடையுது. இதுவே புவி வட்டப்பாதைக்கு GSLV ஏவி விடும் போது இந்தோனேஷியா வரையும் போகுது. ஆனா குலசேகரப்பட்டினத்திலிருந்து ராக்கெட்களை ஏவும் போது இலங்கைக்கு சுற்றாமல் ஷார்ட் பீரியட்ல அதோட பயணத்தோட டெஸ்டினேஷனை ரீச் ஆக முடியும்னு இப்ப சொல்றாங்க. ராக்கெட் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணணும்னு எந்தவித தேவையும் இல்ல அப்படிங்கறதுனால எரிபொருள் செலவும் குறையுமா. அது மட்டும் இல்லாம ராக்கெட் கொண்டு போற எடையையும் அதிகமாக்கலாம்னு சொல்றாங்க இஸ்ரோ விஞ்ஞானிகள். இதுக்கு அவங்க மங்கள்யான எக்ஸாம்பிளுக்கு சொல்லிருக்காங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா,
குலசேலிருந்து மங்கள்யான அனுப்பியிருந்தா 1350 கிலோ எடைக்கு பதிலா 1800 கிலோ எடைய சுமந்து சென்றிருக்க முடியும் அப்படின்னு சுட்டி காட்டியிருக்காங்க. ராக்கெட்டுகளை ஏவுவதற்கான திரவ எரிபொருள் வந்துட்டு திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள மகேந்திரகிரியில் தயாரிக்கப்படுது. இந்த மகேந்திரகிரியிலிருந்து விசாகப்பட்டினம் வந்துட்டு 1479 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. ஆனா மகேந்திரகிரியிலிருந்து குலசை வந்துட்டு வெறும் 97 கிலோமீட்டர் தூரம்தான். சோ மகேந்திரகிரியிலிருந்து விசாகப்பட்டினம் வரை எரிபொருள் சுமந்து செல்ல வேண்டாம், குலசை பெஸ்ட்னு சொல்றாங்க இஸ்ரோ விஞ்ஞானிகள். இஸ்ரோ எடை குறைந்த SSLV குட்டி ராக்கெட்களையும் களம் இறக்க தீவிரங்காட்டி வரும் இந்த நிலையில குலசேகரப்பட்டினம் ஏவுதளம் வந்துட்டு உலக அளவுல இந்தியாவோட வர்த்தகத்தை வளமாக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நிலவுல வளிமண்டலம் கிடையாது, கிராவிட்டி கிடையாது, சமதள பரப்புகள் கிடையாது. சோ நிலவால மனிதனை வாழ வைக்க முடியாது. அப்புறம் ஏன் நம்ம விஞ்ஞானிகள் நிலவுல தண்ணீரை பற்றியோ அதோட அமைப்பை பற்றியும் கண்டுபிடிக்க இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் காட்டணும், அப்புறம் ஏன் இவ்வளவு செலவு பண்ணி ஆராய்ச்சி பண்ணணும் அப்படிங்கிற கேள்விகள் நம்மள பல பேருக்கு இருந்தாலும், நாம எதிர்பார்க்காத அளவுக்கு நிலவ சார்ந்த ஆராய்ச்சிகளை உலக அளவிலான அரசாங்கங்கள் மேற்கொண்டுட்டு தான் இருக்காங்க. இந்தியா மட்டும் சந்திராயன் 3 சக்சஸ்ஃபுல்லா நிலவுல சாஃப்ட் லேண்டிங் பண்ணிட்டாங்க அப்படின்னா 4th கண்ட்ரி இந்தியா அப்படிங்கிற ஒரு பேரும் இந்தியாவுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்ல, இந்தியாவை தொடர்ந்து நிறைய நாடுகள் ஸ்பேஸ் ரிசர்ச்ல ஆர்வம் காட்ட தொடங்கிடுவாங்க. இந்த மாதிரியான ஸ்பேஸ் ரிசர்ச்ல அதிகமா ஈடுபடும் போது, அதிகமா சாதிக்கும் போது இந்தியாவோட எக்கனாமிக் வளரும். நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வளர வளர இந்தியாவோட எக்கனாமிக்கு ஹெல்ப்ஃபுல்லா இது அமையுது. சந்திராயன் 3 லோ பட்ஜெட்ல உருவாக்கி இருக்கிறது பாராட்டத்தக்க விஷயம்தான். எங்க இருந்து எப்படி லான்ச் பண்ணா கம்மி பட்ஜெட்ல லான்ச் பண்ண முடியும்னு பிளான் பண்ணி லான்ச் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஆக்கப்பூர்வ அறிவியல் முயற்சிகள் எல்லாமே போற்றுவதற்குரியதுதான். இத பத்தி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஹரிணி டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.